அந்த கார்டை வந்து நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எதை பற்றியும் நினைக்காதீங்க, அந்த கார்டை மட்டும் திங்க் பண்ணுங்க. இந்த வீடியோ மெஜிஷியன்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் ரீடிங் தான் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு புரியும். ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து ஆவலாக ரொம்ப பேர் காத்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் வந்து 1 lakh வியூஸ், 2 lakh வியூஸ் அப்படிலாம் இல்லை, குறிப்பிட்ட ஒரு 400 to 1000 வியூஸ் ஓகேவா. ஸோ அவங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு அது போதும். மேஜிக்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸை பார்த்தா போதும். இங்கே வந்து 1000 வியூஸ்லேருந்து 1 lakh வியூஸ் வரணும் அப்படின்னு பெரிய ஆசைலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வியூஸ் வந்து நம்ம மேஜிக் ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டு ஸ்பாயில் பண்ணுறதோட மேஜிக் கற்றுக்கணும்னு நினைச்சி பார்க்குறவங்க எனக்கு அது போதும். ஓகே, மைண்ட் ரீடிங் வீடியோஸ்க்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இந்த மைண்ட் ரீடிங் வீடியோஸ் வந்து இந்த ஒரு வீடியோவை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் கற்றுக்கலாம் தான். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோ வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவும் இந்த நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள் என்னென்ன மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் வந்து மைண்ட் ரீடிங் மேஜிக் தான் கேட்குறாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்டில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீடிங் ஸோ மைண்ட் ரீடிங் சொல்லிக் கொடுங்க ப்ரோ, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற வீடியோஸை மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கார்டு மேஜிக் விடுறேன்னா அந்த கார்டு மேஜிக்கில் கூட மைண்ட் ரீடிங்கை பார்த்தேன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் என்னடா மைண்ட் ரீடிங் டிக்கெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இதுவும் மைண்ட் ரீடிங்குள்ள வரும். எப்படி பண்ணுறதுன்றத ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். அந்த ஐடியாவை வச்சு நீங்களே கிரியேட் பண்ணி மைண்ட் ரீடிங் மேஜிக் பண்ண போறீங்க. பயப்படுறிய குமார், பயம்லாம் இல்லை. இந்த மேஜிக் ட்ரிக்ஸை ரிவீல் பண்ணுறவங்க வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சைடு மேஜிக் ட்ரிக்ஸை வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்றத வந்து என் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. மேஜிக் ட்ரிக்ஸை வந்து ரீவெல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க ஒரு சைடு காசை வாங்கிட்டு ரீவெல் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு மட்டும்தான் அந்த ட்ரிக்கு தெரியணும், நான் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு மெஜிஷியன் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணுவார். அது ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் வந்து கற்றுக்கினதை மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் டேலண்ட்டை ஃப்ரீயாக ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சில பேர் வியூஸ்க்காக ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ட்ரிக்கை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதில் வியூஸ் எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் அதில் பண்ண மாட்டேன்னா, ஏன்னா அதில் வந்து மேஜிக் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ரியாக்ஷன்ஸை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் அந்த ட்ரிக்ஸை போய் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேஜிக் கற்றுக்கணுன்றவங்க மட்டும்தான் என் வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ அது எப்படின்னா நீங்கள் வியூஸை பார்த்தாலே தெரியும். ஸோ 1000 வியூஸ், 500 வியூஸ் எனக்கு இது போதும். நீங்கள் புதுசாக யாருனா ஆட் ஆயிருக்கீங்கன்னா நீங்கள் கொச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த மேஜிக் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. யூடியூப்பில் டுட்டோரியல் அப்படின்னு நீங்கள் போடுங்களேன், ஏகப்பட்ட வீடியோ, ஈவன் புறாவை எப்படி நம்ம வெளியே வர வைக்கிறது அப்படின்ற வீடியோ முதல் கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவிலே வந்து நிறைய கமெண்ட், அதை படிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன். சில கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து சேனல் வந்து சின்ன பசங்களாம் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றது காரணத்தினால அதை டெலீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு கமெண்ட் பாருங்கள், டே டே உருட்டாதடா, இந்த ஜென்ரேஷனில் கூட இதெல்லாம் நம்பிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு 7 லைக். நேற்று தான் ரீசெட் பண்ணேன், கொஞ்சம் முன்னாடியே போட மாட்டீங்களா? ஏன்னா வந்து ரீசெட் பண்ணலாம், என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிடலாம். இப்போ இது வந்து மைண்ட் ரீட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பாஸ்வேர்டு எடுக்க முடியும். அப்போ அவருக்கே தெரியலனா நம்ம அதை பண்ண முடியாது கரெக்டாக. என்னோடய 4 digit மொபைல் இல்லாமல் சொல்லுங்கள் பார்ப்போம். மொபைல் இல்லாமல் நம்ம சொல்லிடலாம், ஆனால் ஆள் பக்கத்தில் இருக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கமெண்ட் ஓப்பன் பண்ணால் தான் தெரியுது எத்தனை தற்கொலை இன்னும் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் மைண்ட் ரீடிங்கை பற்றி நம்பாதவங்க. அவங்க வந்து நேரில் பார்த்தா தான் அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். சரி ஓகே, சில வீடியோஸ்லாம் என்னாலே வந்து நம்ப முடியலைங்க. ஒரு மெஜிஷியனாக நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மெஜிஷியனாக என்னோடய யூடியூப் உள்ளே போனாலே மேஜிக்கை பற்றின வீடியோஸ் தான் நிறைய வரும். அதில் வந்து சில வீடியோஸ்லாம் நம்பவே முடியாது. ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக இருக்கும், அது பார்க்குறவங்களுக்கு புரியும். நீங்களும் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட்டான வீடியோ. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல, அதெல்லாம் இருக்குது வேணாம் எதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க பழப்பில் மண் வாரி போட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள். அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. சில விஷயத்த நம்புங்க, சில விஷயத்த நம்பாதீங்க. அது உங்கள் மனசுலேயே தோணும், இதெல்லாம் போயிடா இதெல்லாம் நம்பாதீங்க. ஈவன் என் வீடியோவில் வந்து சில வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க அதை நம்பலை.
அது அவங்களோட விருப்பம். நீங்கள் அந்த கமெண்ட்லாம் பார்த்துருந்தாலே, இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடா இதுவே பேசிட்டு இருக்க, ட்ரிக்கை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. ஏன்டா இருக்கீங்க, ஏன்டா இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லதெல்லாம் அதை விரும்பாதவங்க. இப்போ டேரக்டாக ட்ரிவியூவில் வந்தீங்களா, அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் பேசிக்காக ஒரு மைண்ட் ரீடிங் மேஜிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மேஜிக் வந்து ஒரு ட்ரிக் தான், இதை வந்து மைண்ட் ரீடிங் மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மைண்ட் ரீடிங் எப்படி பண்ணணும்னா, ஸோ நீங்கள் ஒரு பிளேயிங் கார்டை எடுத்துக்கோங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்டாக தான் இருக்கணும். அவங்கள ஏதோ ஒரு கார்டை வந்து சும்மா டச் பண்ண சொல்லி எடுக்கிறீங்கன்னு வைங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த கார்டு ஃபைவ் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் ரீட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். ஆக்சுவலாக இது ஃபைவ் டைமண்ட் தான். இது எப்படி கரெக்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மேஜிக். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதை மைண்ட் ரீடிங் பண்ண போகிறீங்களோ அந்த கார்டை வந்து டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போது கியூ ஸ்பேட் இருக்குன்னு வச்சுங்க, கியூ ஸ்பேடை டாப்பில் வச்சுருங்க. டாப்பில் வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணிக்கோங்க. ஓகே, வைக்கிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இப்போ இந்த கார்டு இருக்குது, இந்த கார்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி மேலே வச்சு. இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிடையாது, இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இதை விட அட்வான்ஸ், அதாவது இந்த கார்டே இல்லாமல் டைரெக்டாக மைண்ட் ரீடிங் பண்ணுறது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதை கற்றுக்கணுன்னா சில நாட்கள் ஆகும். இந்த ஐடியாஸை வச்சு நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கியூ ஸ்பேடு கார்டு இங்கே இருக்கட்டும், இப்படி மேலே வைக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் பேக் சைடில் இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் அவங்கள கையை இப்படி வைக்க சொல்லணும், இப்படி வைக்க சொல்லிட்டு ஒரு கார்டை டச் பண்ண சொல்லணும். அந்த டைமில் நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கோன்னு. ஸ்ப்ரெட் பண்ணி காட்டும் போது அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஸோ ஒரு கார்டு டச் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த டைமில் டச் பண்ண வரும்போது இந்த கார்டை அவங்களே வாண்டடாக டச் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ண வைக்கணும். அதாவது ஸோ இதில் ஒரு கார்டு டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது கரெக்டாக அந்த கை கிட்ட வரும்போது அந்த கார்டை அவங்கள டச் பண்ண சொல்லிடணும். சொல்லிட்டதுக்கப்புறம் அது வந்து என்ன கார்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அவங்கள ஜஸ்ட் ஒரு செகண்டில் பார்த்துக்க சொல்லிடணும், பார்த்துக்க சொல்லிட்டு நீங்களே உள்ளே வச்சுருங்க சொல்லிடணும். ஷஃபிள் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கார்டு தெரியும். ஜஸ்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும், அந்த கார்டை வந்து நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எதை பற்றியும் நினைக்காதீங்க, அந்த கார்டை மட்டும் திங்க் பண்ணுங்கள். இமேஜினேஷன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அது ரெட்டாக பிளாக்காக அப்படியே திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாக்குன்னு தெரியும், நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா அவங்க பிளாக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் இது ஒரு பிளாக் கலர் கார்டு கரெக்டாக அப்படின்னும் போது அவங்க ஒரு மாதிரி ஸ்மைல் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன கார்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அந்த மேஜிக்கை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் உடனே அந்த கார்டு வந்து டூ ஸ்பேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இல்லை கியூ ஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓ சூப்பர் சூப்பர் அவ்வளோ அதோட முடிஞ்சிடும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சொல்லும் போது தான் அது ஆக்சுவலாக வந்து மைண்ட் ரீட் பண்ணி நீங்கள் அதை சொல்கிற மாதிரி இருக்கும். டூ ஸ்பேட்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க பிளாக் திங்க் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிசைனே ஒன்று ஸ்பேட் இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளப்ஸ் இருக்கும். அந்த டிசைனை மட்டும் அப்படியே சொல்லுங்கள், அவங்க மைண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்க வந்து அப்படியே ஸ்பேட் அப்படின்னும் போது அவ்வளோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்பேட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஏலேருந்து ஆரம்பித்து கே வரையும் இருக்குது. அந்த ஜஸ்ட் அந்த நம்பரை இல்லை டிசைன், அதாவது அந்த லெட்டர் திங்க் பண்ணுங்கள். லெட்டர் மாதிரி தெரியல, ஐ திங்க் நம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். அப்படியே நம்பரை ஜஸ்ட்டு மைண்டில் ஓகே டூ ஸ்பேட் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை இதுக்கு முன்னாடி காமிச்சேன். ஸோ அகைன் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, நான் இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன், உங்களுக்கு இப்படி வச்சா புரியும் க்ளீனாக. ஓகே, இந்த இடத்துல பிரேக் பண்ணியாச்சு, ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்படி டச் பண்ணுங்கள். ஆகும், நீங்களே எடுத்து கொடுத்துடலாம் அந்த கார்டை. ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியாது, ஏன்னா க்ளோஸில் தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் இப்படி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி டச் பண்ணுங்க சொல்லி அந்த கார்டை எடுத்து ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அங்கேயே வைங்கன்னு சொல்லணும். நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மைண்ட் ரீடிங் பண்ணுவோம். சரியா, மைண்ட் ரீடிங் அவ்வளோதான் நினைக்காதீங்க. மைண்ட் ரீடிங் வந்து ஏகப்பட்ட விஷயம். ஏன்னா பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக மைண்ட் ரீடிங் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ நான் சொன்னல, ஸோ திங்க் பண்ணுங்கள் டூலேருந்து ஆரம்பித்து பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். நார்மலாக நீங்கள் மைண்ட் ரீடிங் கற்றுக்கிட்டால் என்ன தம்பா பண்ணுவீங்க, அவங்க ஒரு கார்டு எடுக்கிறாங்க, அது உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்க வைக்கிறீங்க, அது டூ ஸ்பேடுன்னு அப்படின்னு தெரியுவீங்க. இது வந்து டூ ஸ்பேட் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த டைமில் அந்த ஒரு மேஜிக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்காது, அவங்களோட ரியாக்ஷனும் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஸோ டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரின்றது அவங்களுக்கு பண்ணுவாங்க. மைண்ட் ரீடிங்காக பண்ணணும், இப்போ நீங்கள் கேட்குறீங்களே ப்ரோ எப்படி ப்ரோ மைண்ட் ரீடிங் பண்ணுறது அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணணும். என்னோடய வீடியோஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
நிறைய மைண்ட் ரீடிங் பண்ணியிருப்பேன். ஒன்னொன்னு ஒரு விதம். இப்போ இந்த வீடியோ வந்து மெஜிஷியன்ஸ் என்ன பார்த்துருந்தீங்கன்னா, ஆப் வச்சு எதனா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரையும் சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு ஆப்பும் நான் இது வரையும் யூஸ் பண்ணது கிடையாது. மைண்ட் ரீடிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதாவது இந்த இந்த ஃபோனில் வந்து நீங்கள் இதை காட்டுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது, ஏன்னா பிகாஸ் அது வந்து தேர்ட் பார்ட்டியா, தேர்ட் பார்ட்டினா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஆப், அதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, இது யார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, யூடியூப்பில் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து எந்த ஒரு கிளாஸும் போனது கிடையாது இது வரையும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நானே ஓனாக கற்றுக்கிட்டேன். ஸோ என்னாலேயும் முடியுதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ஈவன் நான் கூட என்னோட ப்ராடக்ட்லாம் நான் காசு வாங்கிட்டு தான் விற்கிறேன், பிகாஸ் அதுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கான மதிப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடையாது. இந்த ட்ரிக்கை ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னு தான் நான் இந்த சேனலில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், டைரெக்டாக காயின் கார்டு அந்த மாதிரிலாம் எப்படி மேஜிக் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேஜிக் சேனலில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேஜிக்கை எப்படி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நீங்கள் கார்டை வச்சு பண்ணலாம், இல்லை பிளாங்க் கார்டு, பிளாங்க் கார்டில் நீங்களே எதனா ஓனாக கிரியேட் பண்ணது, அதாவது லெட்டர்ஸ் இல்லை அனிமல்ஸ் நேம், அனிமல்ஸோட டிராயிங், ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எடுக்க சொல்லலாம். மூணாவது ட்ரங்க் கார்டு. ஸோ ட்ரங்க் கார்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் என்னென்ன டிசைன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கார்டை வச்சு, அதாவது பிளெயின் கார்டில் நீங்கள் நேம் எழுதுறீங்களோ இல்லை டேட் ஆஃப் பர்த் இல்லை நம்பர்ஸு, ஸோ உங்கள் இஷ்டம் நீங்கள் எது வேணால் திங்க் பண்ண சொல்லிட்டு இந்த கார்டை எடுக்க சொல்லி ஜஸ்ட் பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மைண்ட் ரீடிங் மூலமா நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் ரீடிங் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த மைண்ட் ரீடிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் விடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கரமான ட்ரிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன்.